ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நரிடல் பேங்க் ரெக்மெண்ட் சொல்லிட்டு ஒரு நேஷ்னலைஸ் பேங்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் இது இதில் ஒரு போ இதில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி முப்பது போஸ்ட்டு கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ப்ரொஃபஷ்னரி ஆஃபீஸர் அண்டு கிளர்க்கு இது மூணு வகையான போஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன போஸ்ட்டு எங்கே எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்ற ஃபுல் டீடையில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மொத்தமாக காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி முப்பது போஸ்ட் இருக்குது கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை நாலாம் பதினாலாம் ஏழாம் தேதி சொல்லியிருக்காங்க சாரி ஜூலை பதினாலாம் தேதி சொல்லியிருக்காங்க மொ லாஸ்ட் டேட்டு கடைசி தேதியைக்காக விண்ணப்பிக்க லா கடைசி நாள் வந்து ஜூலை பதினாலு என்னென்ன போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கனாக்கா பேங்க் ஜாப் இது ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் கிளர்க் மொத்தம் இரநூத்தி முப்பது போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வேரியஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எடுக்க போகிறாங்க ஸ்டார்டிங் டேட் வந்து டுவெண்ட்டி நைன்த்து ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டா வந்து பதினாலாம் தேதி ஜூலை பதினாலாம் தேதி வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட்டும் ஜூலை பதினாலு தான் சொல்லியிருக்காங்க கிளர்க்கு வந்து நூறு போஸ்ட்டும் ப்ரொஃபஷனி ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் வந்து முப்பத்தஞ்சு போஸ்ட்டும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அறுபது போஸ்ட்டும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கிரெடிட் ஆஃபீஸர் வந்து முப்பத்தஞ்சு போஸ்ட்டும் மொத்தம் இரநூத்தி முப்பது போஸ்ட்டு கிட்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எம்பிஏ போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி பிஇ பிடெக் எம்சிஏ பட்ட பாடம் முடித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஷூட் த கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் உங்களை ஷார்ட் பண்ணுவாங்க ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் அதர் ஜ கேட்டகரிக்கு வந்து ஜென்ரல் டேனுக்கு வந்து நோ ஏஜ் ரிலாக்ஸேஷனு பிடபிள்யூடி எக்ஸர் யூஸ்மென் எயிட் அண்ட் டென் இயர்ஸ் பிஎஸ் பண்ணி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூன்றாங்க இதுக்கான கட்டணம் செலுத்தும் முறை வந்து பார்த்தீங்கனாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு அதர் போஸ்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதர்ஸ் இது ஸ்பெஷலிஸ்ட்டு கிரெடிட் ஆஃபீஸருக்கு மட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதர் போஸ்ட்டுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப விண்ணப்பி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரப்புற வலையதளம் ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெப்சைட்டு பார்க்க போகிறோம் ரெக்யூப்மெண்ட் ரிசல்ட் விளம்பரத்தை கிளிக் செய்து அறிவிப்பு அதை ப படித்து தகுதியை ச சமர்ப்பிக்கவும் விண்ணப்ப படித்து பதிவிறக்கம் செய்த படிவத்தை ப சரியாக நிரப்பவும் நிரப்பவும் சொல்லியிருக்காங்க இது ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க என்னன்றதை பார்க்கலாம் வாங்க வெப்சைட்டில் இதான் வெப்சைட் அட்ரெஸ்ஸு நெனிட்ட நெனிடைல் பேங்க்குன்றது இது வந்து நேஷ்னலைஸ்க்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்யூப்மெண்ட் ஸ்லாஷ் ரிசல்ட்டுன்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் கிளர்க்கு போஸ்ட் அப்ளை எப்படி அப்ளை பண்ணோம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் ப்ளஸ் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனி ஆஃபீஸருக்கான அப்ளிகேஷனு இது எப்படி கிளிக் டு அப்ளை ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும் இது நம்ம டிவைஸில் மொபைல் டிவைஸில் அப்ளை பண்ண முடியாது ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டரில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் கிளர்க்கும் அண்ட் ப்ர ஸ்பெஷலிஸ்ட்டு ப்ரொஃபஷ்னி ஆஃபீஸருக்கும் இது எப்படி அப்ளை பண்ணன்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெக்யூமெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணினாக்கா டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அது என்னன்றதை பார்ப்போம் இது மேஜராக வந்து நார்த் இந்தியாவில் மட்டும் தான் இருக்குது மொத்தம் ஒன் தேர்ட்டி நைன் பிரான்ச்சஸ் இருக்குது இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே ஓப்பன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேம்லி உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேஷ் டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் போன்ற மாவட்டங்களில் மாநிலங்களில் இருக்குது இது ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை எப்படி பண்ணணுன்றது இது கிளர்க்கு போஸ்ட்டுக்கான இது நோட்டிஃபிகேஷனு இதே தான் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸருக்கும் கிளர்க்குக்கு வந்து நூறு போஸ்ட்டு கேட்டிருக்காங்கன்றது பார்த்துருக்கோம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுன்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஹவு டு அப்ளைன்னு பார்த்தீங்கனாக்கா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஃபீஸு டாக்குமெண்ட்டு ஸ்கேன்டுக்காண்டு அப்லோட் பார்த்தீங்கனாக்கா கேன்டேட் அப்ளை ஃபார் ஆன்லி ஃபாதர் டுவெண்ட்டி நைன்த் ஜூலை டூ ஜூன் டூ டுவெண்ட்டி ஃபோ ஃபோர்டீன்த் ஜூலை வரைக்கும் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கனாக்கா என்னென்ன நம்ம நீட் ஃபார் ஃபாதர் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கனாக்கா ஸ்கேன் த என்னென்ன ஸ்கேன் காப்பி வேணா ஃபோட்டோகிராஃப் வேணும் சிக்னேச்சர் பிளாங்க் இங்க்கில் வேணும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வேணும் ஹேண்ட் ரிட்டன் டிக்லரேஷன் வேணும் டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணும் டெக்ஸ்ட் கிவன் பிலோ எக் என்சியரிங் த ஸ்கேன்டு டாக்குமெண்ட் ஆதார் அண்ட் டு பி ரெக்கார்டு ஸ்பெசிஃபிக் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க டிக்ளரேஷன் ஃபார்மு இங்களே கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர் இன் கேபிட்டல் லெட்டர் வில் பி நாட் அக்செப்டபுள் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்கேன் அர் நாட் ஸ்மக் ஸ்மக்டு சொல்கிறாங்க த டெக்ஸ்ட் ஹேண்ட் ரிட்டன் இஸ் டிக்ளரேஷன் இஸ் த ஃபாலோ இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த ஹேண்ட் ரிட்டனில் கரெக்டாக நீங்களே எழுதி உங்கள் நேம் போட்டு வைங்க இது ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் பேங்க் லிமிடெட் வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா ரெக்கமெண்ட் அண்ட் ரிசல்ட் கிளிக் அந்த வெப்சைட் காட்டெல்லாம் அதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் ஒன்று இருக்கும் ஸ்க்ரீனிங்கில் நியூ க்ளிக் டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட்டு உங்களோட இப்போ யூஸை மெயில் ஐடி அண்டு ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் மெயில் ஐடி கொடுத்த உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும் எஸ்எம்எஸில் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி லாகின் பண்ணி உங்களை சேஞ்ச் பண்ணிங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிங்க ப பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி உங்களோட பர்ஸ்னல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலிட் யுவர் பேஸ் பண்ணி சேவ் பண்ணிங்கனாக்கா ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்லைன் பேர் கிடையாது ஆன்லைன் மோட்டில் மட்டும்தான் பே பண்ணணும் இது பார்த்திங்கன்னா பேமெண்ட் இடம் கொடுத்துருக்காங்க என்ன மெத்தடில் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்றது ஃபுல் டீடைல்டாக கொடுத்துருக்காங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் க்ளிக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ